வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனை கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேனை கிழங்கு 350 கிராம், தேவையான அளவு கல்லுப்பு, பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், சீரகம் அரை ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 4 துண்டு, லவங்கம் 5, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 10 பல், வரமிளகா 6 விதை எடுத்தது, தேவையான அளவு மஞ்சள் தூள். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் மற்றும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் சேனைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கவர் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ இதை 1 விசில் வேக விட்டுலாம். சேனைக்கிழங்கு 1 விசில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கு பிறகு இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைக்கணும். சேனைக்கிழங்கை கட் பண்ணியாச்சு. மசாலாவை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது மசாலாவை சேனைக்கிழங்கில் அப்ளை பண்ணிடலாம். மசாலாவை சேனைக்கிழங்கில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு சேனைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.